நம்ம எல்லாருக்குமே ஃபேவரேட்டான கலர்ஸ் தமிழ் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து அவங்களுடைய 50th ஆனிவர்சரியை வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு வந்து நம்மளுடைய சின்னத்திரை பூக்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். என்னால் வந்து கலர்ஸ் தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சீரியல் அப்படிங்கிறத ஒன்றை தாண்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து, அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்து சீரியல்ஸை வந்து கொண்டு வருவாங்க. டிஃப்ரெண்ட்டாக அவங்களுடைய ஸ்டோரிஸ் ஒன்றுமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சிவகாமி, அதுக்கப்புறம் திருமணம், இதயத்தை திருடாதே, மலர், இந்த சீரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறைவான எபிசோடுகளை வந்து கடந்திருந்தாலும் நிறைய மக்கள் மனசில் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் நேமெல்லாம் வந்து அப்படியே மனசில் பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் வந்து யோசிக்கக்கூடியவங்க கலர்ஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நிறைய வந்து அந்த பிஜிஎம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீரியலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அம்மனுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நானே யோசிச்சிருக்கேன், இப்படிலாம் தத்ரூபமாக வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி என்னோடய ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, கலர்ஸ் தமிழ் வந்து மீண்டும் வந்து சீரியலை வந்து கொண்டு வரணும், அதுவும் டிஃப்ரெண்ட் கான்செப்டோடு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கலர்ஸ் தமிழில் உங்களால் வந்து மறக்க முடியாத தொடர்கள் அப்படிங்கிறது என்னென்ன, ஏன் பிடிக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா நானும் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்மளுடைய சின்னத்திரை பூக்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் போயிட்டு என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் வந்து டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.